நண்பர்களே, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம். மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதை இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 5/1/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம். மார்கழி மாதம் 21 நாள். சூரிய உதயம் காலை 6:32. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று இரவு 7:06 வரை திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை திருவோணம் பின்பு அவிட்டம். சந்திராஷ்டமம், திருவதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன், கும்பத்தில் குரு. நண்பர்களே, இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆழ்ந்து எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்று இரவு 12 வரை ராசிக்கு 4 இடத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சனி, சுக்கிரன், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் ராசிக்கு 4 இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இன்று இரவு 12 பிறகு ராசிக்கு 5 இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான சிறப்பான தினமாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களது நண்பர்கள் தக்க சமயத்தில் செய்வதால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக மன மகிழ்ச்சி, மன நிம்மதி ஆகியவை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ஏற்படுத்துவதில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். மாணவர்களுக்கு புது உத்வேகம் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்களது ஆசிரியர்கள் இன்றைய தினம் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் காட்டுவார்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக மாணவர்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான, திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல சாதகமாக முடிவடையக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதால் அதை பயன்படுத்திக் கொண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற பணிகள் அனைத்திலுமே லாபகரமான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பீர்கள். இன்றைய தினம் அதுவும் உங்களுக்கு வேறு வகையில் கை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் நாளாக, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளும் உண்டு. இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக அமையும். உங்களது தொழிலுக்காகவும் வியாபார முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே சிறப்பாக நிறைவேறுவதால் உங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். எனவே தொழிலில் நீங்கள் நல்ல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகரமான ஒரு நல்ல நிலைக்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக உங்களது தொழிலை நீங்கள் மாற்ற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகள் மனதை குடைந்து கொண்டே இருந்தால் அதை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் கௌரவமான அணுகுமுறையும் நீங்கள் பயன்படுத்துவது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலனை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கணிசமான அளவு பணம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனுடன் மன நிம்மதியும் இருப்பதே முக்கியம். அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களது வீட்டு வேலைகளை இன்றைய தினம் முடித்து வைக்க உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த நாளாக அமையப்பெறுகிறது. எனவே உங்களது நின்று போன வீட்டு வேலைகளை நீங்கள் இன்றைய தினம் செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலரை இன்றைய தினம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். முதல் பார்வையிலேயே இன்றைய தினம் காதல் கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும். புதிய காதல் உணர்வு பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்தினால் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் அடைய முடியும். சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்டகாலமாக காத்திருந்திருக்கலாம். அது நிச்சயமாக இப்பொழுது உங்களுக்கு நடந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள்.
நல்ல உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் நடக்கும். இன்றைய தினம் உங்களது நாள் முழுவதும் உங்களுக்கு சிறந்த எனர்ஜி காதலருடன் உங்களது வாழ்க்கை துணை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மறக்க முடியாத புதிய அனுபவங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது. நண்பர்களே, நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் முதலீட்டு நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இழந்த மனமார்ந்த நன்றிகள். நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை நிலவும். இதுவரை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அல்லது குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இதனால் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நடத்தக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசி முடிக்க இது உகந்த நாளாக அமைந்துள்ளது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பணிகளில் என்ன லாபம் கிடைக்கும் என்ற கண்ணோட்டத்திலேயே நீங்கள் அனைத்து காரியங்களும் செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக மனதிற்கு உற்சாகம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் பெருகும். மேலும் நீண்ட காலமாக உங்களது மனதை குறையும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் புத்திசாலித்தனத்தையும் கௌரவமான அணுகுமுறையும் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை பெற முடியும். நமது துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோ வீடியோவில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல இருந்து மறுபடியும் பார்க்கறது மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.